ஜல்லிக்கட்டுன்னு ஒரு நிகழ்வை நம்மளால மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவம்னே சொல்லலாம். தாய்ப்பாலுக்கு சமமா யார் நம்மளுக்கு பால் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டு மாடுகள் தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாட்டு மாடுகளை, குதிரைகளை, இன்னும் சில விலங்குகளை அற்புதமா கவனிக்கிற ஒரு இடத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு நம்ம ஹோசூர் ஃபேமிலி. நான் உங்க ஹரிணி பேசிட்டு இருக்கேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோ பாருங்க, அப்போதான் இதுல இருக்கிற தகவல் உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டிலேயே ஏசியா பிக்கெஸ்ட் கேட்டல் ஃபார்ம்னா நம்ம ஹோசூர் கேட்டல் ஃபார்ம் தாங்க. இந்த கேட்டல் ஃபார்ம் எக்ஸாக்டா ஹோசூர் மத்திகிரின்னு ஒரு இடத்துல தாங்க இருக்கு. அதுவும் இந்த இடம் ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, பத்து இல்ல, இருபது இல்ல, கிட்டத்தட்ட 1600 ஏக்கர்ல இந்த இடம் இருக்கு. ஒரு குட்டி காடுன்னே சொல்லலாம். இந்த இடம் 1824 பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இருக்குங்க. அப்போ வந்து குதிரைங்களை மட்டும்தான் பாத்துக்கிட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஹோசூர் கேட்டல் ஃபார்ம் ஓட டெபியூட்டி டைரக்டர் வந்து ராஜேந்திர அடைக்கலாம் அவர்கள் தான். ஹோசூர் கேட்டல் ஃபார்ம் என்ற பேரை திருப்பியும் லைஃப் ஸ்டாக் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படின்னு பேரு மாத்தினாங்க 1970ல. இந்த கேட்டல் ஃபார்ம் வந்து ரெண்டு மெயின் ரீசனுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து அனிமல் பிரீட்ஸ ரிசர்ச் பண்றதுக்காக, இன்னொன்னு வந்து இந்தியன் பிரீட்ஸ வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்காகவும் இது வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வெறும் ஆடு மாடுகள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்லைங்க. அங்க வந்து குதிரைகள், வெள்ளை பன்னி, கோழிகள் இதெல்லாம் கூட வச்சு பத்திரமா பாத்துக்கிறாங்க. அங்க இருக்கிற மாடுகள் இருக்கிற இடம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, அது என்ன மாடு, என்ன வகை அப்படின்றது அங்கேயே வந்து ஒட்டி வச்சிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அங்க எத்தனை மாடு இருக்கு, எத்தனை பன்னிங்க இருக்கு, எவ்வளவு குட்டி போட்டிருக்கு, இதெல்லாம் கூட வந்து கணக்கா வந்து அவங்க எழுதி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற மாடுகளை, குதிரைகள் எல்லாம் கூட அவங்க வந்து விற்பாங்களாம். மாடையோ ஆடையோ இல்ல குதிரையோ விற்கும் போது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் தராங்களாம். எப்படி வந்து ஆடை வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், எப்படி வந்து ஃபார்மிங் பண்ணணும், அதுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்குமே அவங்க கொடுத்துட்டு தான் வந்து அடுத்ததா அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. விலங்குகளை இவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்களா, இவ்வளவு அழகா வந்து அதுக்கு ஒன்னு ஒண்ணு பார்த்து பார்த்து செய்யறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ட்ரிப்பு, வெக்கேஷன், ஹாலிடே அப்படி ஏதாச்சும் ஒண்ணு வந்தாலே நம்ம வந்து எங்கேயாச்சும் தூரமா போயிட்டு காடு தாண்டி கடலை தாண்டி அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான விஷயங்களை போய் பார்த்தாலும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கேட்டல் ஃபார்ம்லயும் நம்மளெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ கொரோனா காரணத்தினால் வந்து நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள போகணும். சோ நீங்க போய் பாக்குறதா இருந்தா நீங்க பர்மிஷன் கேட்டுட்டு போங்க. நம்மளும் அங்க போய் பார்த்தாதாங்க தெரியும் இத்தனை வகைகள் இருக்கா, இத்தனை மாடுகள், இத்தனை குதிரைகள், இத்தனை ஆடுகள், இத்தனை விஷயங்கள் இருக்கா, நம்மளோட மண் வாசனை என்னன்னு அங்க போய் பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ஜெனரேஷன் முக்கால்வாசி எல்லாருமே டெக்னாலஜி பேஸ்டா தான் இருக்காங்க. மண் வாசனை அது அருமையே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது வந்து சொன்னோம்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன். டாடா, பை பை ஃப்ரம் ஹரிணி. நன்றிகள்.